figure shows a 10 kg of lamp. In the figure, 10 kg of lamp is supported by two cables. Two cables are AB and AC. Cable. AB and cable, AC and cable. That is the 10 kg of lamp support. Find the tension in the each cable. And the two cables are tension. So, this is a fixed line. In the line, AC is a cable, AB is a cable, AB, AC is a cable, and cable is a lamp. This weight is a question. 10 kg. Okay, now we have a distance. This is 1.5, 2, 0.75. So, this is a question. So, this is how to solve. This is the tension force. That is the question. So, this is the question. This is the angle. This is the angle. நமக்கு தெரியும் இது நான் தீட்டானே எடுத்துக்கிட்டேன் அப்படினா இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் கண்டிப்பா தீட்டாவா தான் இருக்கும் சோ எப்படி அப்படினா இது ஒரு முக்கோணம் மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்க இது सपोज இது ஒரு 30 டிகிரின்னு வெச்சுக்கோங்க இது எவ்வளவு இருக்கும் ரிமைனிங் இது 90 டிகிரி இல்ல இது 60 அப்ப இது எவ்வளவு 90 அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும் 30 சோ இங்க என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்க வரும் ஓகேங்களா பாருங்க ஒரு முக்கோணம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இது 90 This is the right angle, இது 30 னா இது எவ்வளவு இருக்கும் 60 அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு 90 நமக்கு தெரியும் எப்பயுமே அப்ப ஒரு முக்கோணத்தினோட மூன்று கோணங்களின் கூடுதல் 180 அப்படினா இது 60 போச்சு இங்க 90 போயிடுச்சு அப்ப 180 ரிமைனிங் இருக்கு 30 அப்ப இது 30 னா இது எவ்வளவு இருக்கும் 30 அதே மாதிரி இந்த ஆங்கிள் தீட்டா அப்படினா இந்த ஆங்கிள் எவ்வளவு தான் இருக்கும் அதே சேம் தீட்டா தான் இருக்கும் அது மாறாது ஓகேங்களா இப்போ இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயகிராம் வரைய போறேன் அதுக்கு முன்னாடி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன் So, in the angle, that is equal to in the angle. So, this is theta 1, this is theta 2. Now, theta tan theta 1, that is equal to, this is theta, this is tan theta formula, this is the by adipakam. This is 0.75, adipakam is 1.5. So, this theta 1 value. That is why this theta is equal to this equal. So, this is opposite 0.75, this is adipakam 2. எனக்கு தீட்டா 2 வேல்யூ கிடைச்சிரும் அப்ப இந்த ஆங்கிளும் கிடைச்சிருச்சு இந்த ஆங்கிளும் கிடைச்சிருச்சு இப்போ இதோட ஃப்ரீ பாடி டயகிராம் இங்க வரையிருக்கேன் சோ தீட்டா 1 எவ்வளவு 26 டிகிரி இது எவ்வளவு 20 டிகிரி சோ இதுல இது இழுத்து புடிச்சிட்டு இருக்கறதால இங்க டென்ஷன் A ல இருந்து C க்கு ஒன்னு ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இங்க A ல இருந்து B க்கு ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் அது ரெண்டோட ஆங்கிள் நமக்கு என்ன பண்ணிருச்சு தெரிஞ்சிருச்சு இதோட வெயிட் எவ்வளவு 10 kg ல கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு என்ன பண்ணோம் 9.81 ல மல்டிப்ளை பண்ணி நியூட்டனுக்கு மாத்திக்கணும் சோ மொத்தம் மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எல்லாமே அவுட்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதெல்லாம் நாம என்ன பண்ணலாம் லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் சோ லாமிஸ் தியரம் நமக்கு தெரியும் சோ ஃபர்ஸ்ட் அப்ளைங் லாமிஸ் தியரம் ஃபர்ஸ்ட் நான் TAB எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய சைன் ஆங்கிள் எவ்வளவு இது 20.55 இது எவ்வளவு 90 அப்ப 90 20.55 டிகிரி எவ்வளவு 110.55 டிகிரி அதே மாதிரி செகண்ட் AC எடுத்துக்கிறேன் AC So, this is the opposite angle, sine angle 26.56, this is 90, 2 plus 116.56. அடுத்து இந்த value நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன மதிப்பு value 98.1 இதோட opposite angle எவ்வளவு இந்த ரெண்டு angle plus பண்ணி 180 ல minus பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் இதோட angle கிடைச்சிரும் மொத்த angle 180 இல்லையா இது ரெண்டையும் plus பண்ணி 180 ல minus பண்ணா எனக்கு இந்த angle கிடைக்கும் அது எவ்வளவு 132.89 So, we equate 1 and 3. So, TAB is unknown. This is cross multiplication. TAB value. So, second and third equate. Second is TAC sin 116.56. This is third value 98.1 sin 132.89. So, this is unknown value. This is cross multiplication. Tension in the cable AC. So, two values. Tension in the cable AB எவ்வளவு tension in the cable AC எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இதாங்க கேக்குறாங்க क्वेश्चनல. ரெண்டு கேபிள்லயும் எவ்வளவு டென்ஷன் ஆக்ட் ஆகும் அந்த லாம்ப் தாங்கி பிடிக்கிறதுக்கு. சோ ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல்.